இப்போ பூஸ்டப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். பூஸ்டப்பில் வந்து ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பூஸ்டப்பில் அப்படி பார்க்க போகிறோம்னா, பட்டன் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். என்னடா பட்டன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க? நம்ம வந்து சிஎஸ்எஸில் வந்து பட்டன்ஸ் வச்சு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதுமாரி ஹெச்டிஎம்எல்ல அந்த பட்டன் டேகை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம், பட்டன் டைப்புன்னு போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து ஒரு இது இருக்கு, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து சிஎஸ்எஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதோட அவுட்புட் எப்படி கிடக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஸ்டப்பில் இதை விட எப்படி ஈஸியாக இருக்குது, நம்ம கிளாஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக எப்படி கலர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து பட்டன் அப்படின்னு போட போகிறோம். பட்டன் டேக் அப்படின்னு போடலாம். ஸ்க்ரீன் கவனிங்க, BUTTON அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன்ன்றத டேக் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் டேக் வந்துடும். இதில் சம்திங் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கலர் அப்ளை ஆகும். இப்போ வந்து நான் இப்போ வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன், இப்போ வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கேற்றது மாதிரி ஒரு பட்டன் வந்து நான் ஒரு கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பட்டன்னாலே சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பட்டன் ஒரு டேக் கொடுத்துருக்கோம். ஹெச்டிஎம்எல்ல பட்டன்னா ஒரு டேக் இருக்கிறனால டேகோட கேரக்டர் ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுக்கு இந்த பூஸ்ட் ஆஃப் ஃபைன்னு வரும்போது நீங்கள் அந்த கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஒரு ப்ளூன்னு போட்டிருக்கேன், BLUE ப்ளூன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலரை நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூன்ற கிளாஸை வந்து நான் எடுத்து ஸ்டைலில் கொண்டு போடணும். ஸ்டைலில் வந்து இந்த கிளாஸின்ற ப்ராப்பர்ட்டினால நம்ம வந்து டாட் வச்சு கால் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து கிளாஸ் அப்ளை பண்ணணும். கிளாஸ்னால் எனக்கு டாட் வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டாட் வச்சுட்டு நான் இந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறேன். அப்போ கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பட்டன் வந்து எனக்கு ப்ளூ கலர்லாம் வரணும் அப்படின்னு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு போடுறேன். பேக்ரவுண்ட் கலரும் போடலாம் இல்லை பேக்ரவுண்டே போடலாம். ஓகே, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு BLUE அப்படின்னு சாதாரணமாக கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக கொடுக்கும்போது இது வந்து டெக்ஸ்ட்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுது. நம்ம வந்து இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோன்னா எக்ஸா டெசிமலில் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சிஎஸ்எஸ் ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன். எக்ஸா டெசிம்பிள் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வேறு எனக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அதே ஃபார்மேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த ஃபார்மேட் எடுக்க எப்படி எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இது ஷோ ஆகுறத நீங்கள் கிளிக் அது மேலே RGBன்னு இருக்கா, அந்த RGB வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கிளிக் இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த RGB கலர் உங்களுக்கு வந்துருக்கும். இந்த ஃபார்மேட் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ப்ளூ கலர் அப்ளை ஆகியிருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டன்ன்ற டேகை வந்து நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ப்ளூ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து ஒரு பட்டன் டேக்குன்னு அதோட கேரக்டர் வந்து அப்ளை ஆகிருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன அப்ளை ஆகிருக்கும்னா பிளாக் கலர் தான் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ளூன்னு அப்ளை பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டுக்கு, அப்போ பேக்ரவுண்டு வந்து ப்ளூன்னு அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூன் அப்ளை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து தெரியாமல் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கலர் கொடுத்து அந்த டெக்ஸ்டோட கலரு நான் மாற்றுவேன். இப்போ எனக்கு ரொம்ப சின்ன பட்டன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா பேடிங் கொடுத்து மாற்றுவேன். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பேடிங் இருக்குது, கலர் இருக்குது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலரு, அப்புறம் அந்த பட்டனோட சைஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாமே வந்து சேர்த்து ஒரே இதில் நம்ம கொடுக்க முடியும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதோட இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நான் இதுக்கு கலர் கொடுக்குறேன். நம்ம அதில் வந்து பிளாக் வந்து இனிஷியலாக இருக்குது அப்படின்னால நம்ம வந்து பிளாக் கொடுத்த தெரியல. ஸோ நம்ம வந்து ஒயிட் கொடுக்கலாம். கலர் வந்து கலர் கொடுத்து SFFனா நம்மளுக்கு ஒயிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த ஒயிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதை சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. இந்த பட்டனுக்கு பட்டன் பக்கத்தில் ஒரு பேடிங் வந்து பேடிங் இல்லாமல் கேப் இல்லாமல் ரொம்ப இடுக்கலாம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேடிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கலாம். PADDING பேடிங் கொடுத்துட்டு
பேடிங் கொடுத்துட்டேன். இப்போ அந்த பேடிங்க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாம். பேடிங் கொடுத்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனா ஓகே, 20 பிக்சல் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த பேடிங் வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ பேடிங் வந்து 20 பிக்சல்ன்றது ஓவராலாக நம்மளுக்கு அப்ளை ஆகியிருக்கு. ஸோ நம்ம இந்த ஓவராலாக எனக்கு தேவையில்லை, லெஃப்ட் ரைட்டு தான் அப்ளை ஆகணும், டாப் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல அப்படின்னா எனக்கு இது இங்கே ஒரு ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து டாப் பாட்டம் அப்ளை ஆகாது. டாப் பாட்டம் எனக்கு அப்ளை ஆகணும், நான் கம்மியாக அப்ளை ஆகணும் அப்படின்னா 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். 5 பிக்சல் கொடுத்துட்டேன், இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரன் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு மீடியமாக பார்க்குறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணதாக இருக்குது. இந்த ஒரு பட்டனுக்காக நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் நம்ம இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு 4-5 பட்டன் போடணும். 4-5 பட்டனுக்கு ரெட் கலர் பட்டன் வேணும், ரெட் கலர் பட்டனுக்கு இது ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணணும், ஒரு பேடிங் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பூட்ஸ்டப்பில் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்த கிளாஸ் தான் வந்திருக்கும். இதுவே நீங்கள் பூட்ஸ்டப் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது பூட்ஸ்டப்லேயே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்குது அந்த பட்டனுன்ற ப்ராப்பர்ட்டிலேயே. அதை அப்படியே நீங்கள் எடுத்து அதில் போட்டுக்கிட்டால் போதும். ப்ரைமரி நம்மளுக்கு ப்ரைமரி இருக்குது, அப்புறம் வந்து டேஞ்சர் இருக்குது, இன்ஃபோ இருக்குது, அப்புறம் சக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 9 இருக்குது. அந்த 9 பட்டன் வந்து நீங்கள் எந்த இடத்துல தேவைப்படுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா உங்களுக்கு ஒரு நார்மல் பட்டன் வேணும் அப்படின்னா ப்ரைமரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமரின்றது ஒரு ப்ளூ கலர் பட்டனாக இருக்கும். இப்போ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், பட்டன் ஒரு டேக் கொடுத்துருக்கேன், கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கறதுனால நம்மளை வந்து அப்ளை ஆகுது, இது வந்து பூட்ஸ்டப்லேருந்து கால் ஆகுது. சரி, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூட்ஸ்டப்பில் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்டப்லேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டிவ்னு அப்படின்னு ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனுக்குள்ளே நான் வந்து எல்லா பட்டன்ஸையும் உள்ளே போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்ன பட்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த ப்ளூ கலர் பட்டன் மட்டும் நம்ம அதில் கிரியேட் பண்ணோம். ஆனால் பூட்ஸ்டப் 5க்குள்ளேருந்து சைட்டுக்குள்ளேருந்து அஃபீஷியல் சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்கத வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். பூட்ஸ்டப் லிங்க் ஆகணும்னா நம்ம லிங்க் முதல்ல போட்டுக்கணும். இனிஷியல் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், லிங்க்கை வந்து ஹெட் டேக்கில் போடுறோம். ஓகேங்களா, இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து பூட்ஸ்டப் அப்படின்ற அஃபீஷியல் கொடுத்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வந்து பூட்ஸ்டப் அப்படின்ற அஃபீஷியல் கொடுத்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாக இங்கே காப்பின்னு இருக்கும், காப்பி டு கிளிக் போடு. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து போட்டுறேன். ஓகே, இந்த டிவிஷனுக்குள்ளே இந்த பட்டன் ஃபுல்லாகவே நான் இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பட்டன் அப்படின்றது ஓகே, இந்த பட்டன்ன்ற ஒரு டேப் இதே நம்ம கொடுத்துருப்போம். இதில் டைப் வந்து பட்டன் அப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம பட்டன் டேக் தான். இதில் வந்து கிளாஸ் வந்து பட்டன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் பட்டனு ப்ரைமரி, செகண்ட்ரி, சக்ஸஸ்ஸு, டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட்டு, டார்க்கு, லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரின்றது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ செகண்ட்ரினா ஒரு ஆஷ் கலரில் அப்படி இருக்கும். இதுக்காக ஒரு இடத்துல ஆஷ் கலர் நார்மலாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஆஷ் கலர் செகண்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து சக்ஸஸ் பட்டன் வேணும், ஓகே 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 கொடுக்கணும் அப்படின்னா இந்த சக்ஸஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேஞ்சர் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டேஞ்சர் பட்டனை வந்து நம்மளுக்கு வந்து ராங்கல், டஸ்ட்பின், டிலைட் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த டேஞ்சர் பட்டன் கொடுக்கலாம். இப்போ வார்னிங்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு தெரியும், ஒரு எல்லோ கலர் பட்டன் தான் நம்ம வார்னிங் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இன்ஃபோ, இன்ஃபோக்கு வந்து லைட் ப்ளூவாக இருக்கும். அது மாதிரி லைட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு இருக்கும், டார்க்குன்னா நம்மளுக்கு வந்து பிளாக். ஆனால் இப்போ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு கலர் அப்ளை ஆயிருக்கும், பேடிங் அப்ளை ஆயிருக்கும், பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கும். இது அப்புறம் லிங்க்னு இருக்குது. லிங்க்னால் நம்ம வந்து ஏ டேக்கில் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பட்டனில் வந்து லிங்க்காக வந்து ஒரு டேக் இருக்குது. இப்போ லிங்க்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு லிங்க்காக வந்து உங்களுக்கு செயல்படும். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, நம்ம வந்து ப்ரௌசிங்குள்ளே வந்துட்டோம், லோட் ஆகுது. சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ ப்ரைமரி பட்டன், செகண்டரி பட்டன். இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கு இருந்திருந்தாலும்
இதுக்கு நான் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இதுலேயே பாருங்கள், இதுக்கு வந்து அதுவே கலர் அப்ளை ஆயிருக்கு. அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கலர் அப்ளை ஆயிருக்கு, பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு, பேடிங் அப்ளை ஆயிருக்கு. அப்புறம் இது ரேடியஸ் அப்ளை ஆயிருக்கு பாருங்களா. முக்கியமாக இந்த இதில் வந்து பட்டன் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இதில் வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்டர் ரேடியஸ்ன்றது நம்ம தனியாக கொடுத்துருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிலே ஆயிருக்கும். நான் சிஎஸ்எஸில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பார்டர் ஹைஃபன் ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் இதுக்கு வந்து ஒரு 10 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். 10 பிக்சல் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருப்போம். சிஎஸ்எஸில் ஓகே வெயிட், இப்போ இதுலேயே நம்மளுக்கு கம்மி பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே இருக்குது பாருங்களா, ஒரு ரேடியஸ் அப்ளை ஆகிருக்கு, ஒரு கலர் அப்ளை ஆகிருக்கு, அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ இதிலே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ரைமரின்ற பட்டனுக்குள்ளே நம்மளுக்கு ஒயிட் கலர் கண்டுட்டு வந்திருக்கும். ஆனால் நம்ம இதில் வந்து பட்டனுக்கு வந்து ஒயிட்னு கொடுத்துருப்போம், இதில் செகண்டரியில் ஒயிட் வந்திருக்கும். இந்த வார்னிங் பாருங்களா, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் கலரும் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் டிஃபால்ட்டாகவே அது என்ன எடுத்துக்கணும்னா பிளாக்காக எடுத்துக்குது. அதுமாரி டார்க்கில் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாகவே அது ஒயிட்டாக எடுத்துக்குது. இந்த மாதிரி சினோரியோவில் அதுவாகவே சுச்சுவேஷன் அதுவாக முடிவு பண்ணிக்குது. அப்போ நம்ம இதில் கிளாஸ் ரெடியூஸ் ஆகுது. பூட்ஸ்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ரெடியூஸ் ஆகுது. சிஎஸ்எஸில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து லோட் பண்ண போட தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கிரிட் பார்த்துட்டோம், இதில் வந்து இன்றைக்கி பட்டன் பார்த்துட்டோம், சூப்பரான டாபிக். இது வந்து ஈஸின்னு நினச்சிட்டு விட்றாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேப்ஸ் கூட அதுவே எடுத்துக்குது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக. இப்போ ரெண்டு பட்டன் போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பதிலில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து அதுவே கொடுத்துக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டி அதுக்கு அப்ளை ஆகிருக்கு, டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு கோடு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ வந்து கோடு அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட கனெக்டில் இருங்க. எதோ டவுட்ஸ்னால் வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள், உங்களுக்கு சொல்லித்தர நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ.